அனைவருக்கும் வணக்கம். இன்று மறுவாழ்வு. இது ஒரு சமூக சீர்திருத்த நாடகம். காட்சி 11 பார்க்கலாம். ஏற்கனவே தொகுத்து 10 காட்சிகள் வழங்கியிருக்கிறேன். மொத்தம் இதில் வந்து 48 காட்சிகள் உள்ளது. அதனால் தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வழங்கிட்டு வரேன். பார்த்து படித்து மகிழவும். இடம் வந்து வீடு. தோன்றுபவர்கள் வெள்ளிமுத்து, வெங்கலம். பொருள் வந்து கட்டில். நிகழ்ச்சி அதாவது மணி லெட்ரு போட்டிருக்காப்புல, அதாவது வெள்ளிமுத்தோட பையன் லெட்ரு போட்டிருக்காப்புல, அதை படித்து மகிழ்ச்சியாக உள்ள லெட்ரு எடுத்துகிட்டு வரார் தன்னுடைய மனைவிகிட்ட படித்து காட்ட சொல்கிறதுக்காக. இப்போ காட்சிக்கு போகலாம் வாங்க. வெள்ளிமுத்து, வெங்கலம், வெங்கலம், அடியே வெங்கலம். உடனே வெங்கலம், ஆடாடா ஏங்க இப்படி கத்துறீங்க? அதுக்கு வெள்ளிமுத்து, நான் என்ன கழுதையாடி பேரிட்டு தாண்டி வெங்கலம் அப்படின்னு கூப்பிட்டேன். அப்போ உள்ளேருந்து வெங்கலம் வராங்க. உடனே வெங்கலம், போதும் போதும் விஷயத்துக்கு வாங்க. ஏன் கூப்பிட்டீங்க? வெள்ளிமுத்து, வரேன் வரேன். ஏண்டி நம்ம பய அம்பையும் புத்தியையும் பாத்தியாடி, புலிக்கு பிறந்தது பூனையாவாக இருக்கும், மணிப்பைய இருக்கானே அப்பா அம்மா சுகம் கேட்டு கடுதாசி போட்டிருக்கானடி. வெங்கலம், வேறு என்ன பணங்காசா போடும், கடுதாசி தான் போடும். சரி சரி படிங்க. வெள்ளிமுத்து, படிக்கிறேன் படிக்கிறேன், படிக்காமையா விடுவேன், படிக்கிறேன் கேட்டுக்கோ. அம்பு அப்பா அம்மா வணக்கம் பல. வெங்கலம், அது என்னங்க, முன்னால் உள்ளதும் போச்சு பின்னால் உள்ளதும் போச்சு. வெள்ளிமுத்து, அது என்னடி முன்னால் உள்ளதும் பின்னால் உள்ளதும், புரியும்படியாக தான் சொல்லி தொலைய. வெங்கலம், அதாங்க மகாராய ஸ்ரீ மகா கணம்பொருதி அப்படிலாம் சொல்லுவாங்களே அது போல். வெள்ளிமுத்து சிரிக்கிறாப்புல, அது ரொம்ப கனமாக இருக்குன்னு இறக்கி போட்டாங்க. அது இப்போ வாடி போச்சு. விவரங்கட்டவளே, அமரர்கள் தந்தை பெரியாரும் அறிஞர் அண்ணாவும் எந்து தமிழகத்திற்கு தொண்டு செய்ய ஆரம்பித்தார்களோ அன்றே கணம் சார் ராசா இவைகளெல்லாம் காத்தோடு போச்சு. அதற்கு பதிலாக திரு, திருமிகு, மாண்புமிகு, அன்பு என்று ஆரம்பித்து இப்போது அது நடைமுறையில் இருக்குது. வெங்கலம், சரி சரி மேலே போங்க. வெள்ளிமுத்து, என்ன மாடிக்கா? வெங்கலம், அந்த கடிதாசியை படிங்கன்னா. வெள்ளிமுத்து, படிக்கிறேன். நான் இப்போது வேலையில் சேர்ந்து இருக்கிறேன். சம்பளம் ரூபாய் 250. வெங்கலம், ஆ அப்படின்னு மயக்கம் போட்டு விழுறான். 250 ரூபான்னு மயக்கம் போட்டு விழுந்துடுறான். உடனே வெள்ளிமுத்து, ஐயையோ ஐயையோ என்ன பண்ணுவேன், வெங்கலம் வெங்கலம், அடியே வெங்கலம், மேனகா மேனகா, ஒரு கழுதையும் காணோமே என சொல்லி உள்ளே ஓடி தண்ணீர் கொண்டு வந்து வெங்கலத்து முகத்தில் தெளித்து 250 என சொல்லிக்கொண்டே தெளிக்கிறார். திடீர்னு வெங்கலம் எழுந்துருச்சு உட்காந்து, ஏங்க மாதம் 250னா ஒரு நாளைக்கு எவ்வளவு, ஒரு வருஷத்துக்கு சேர்த்து எவ்வளவு, என் தங்கம் அவன் பவுனும் அவங்க என நெருங்கி வெள்ளிமுத்து பக்கத்தில் உட்காறான். வெள்ளிமுத்து, அடியே அடியே, அவன் வெள்ளி மவன்டி, என்னோட மவன், என் மவன், கொஞ்சம் எட்டியே இருடி, கூட்டி பெருக்கி வகுத்து சொல்கிறேன். வெங்கலம், ஏங்க சீக்கிரமாக கூட்டுங்க, என் பவுனு தங்கம் மின்னால் மட்டும் இருந்தால் தேங்காய் உடைத்து ஆரத்தி எடுத்து திருஷ்டி சுற்றி போட்டிருப்பேனே. ஏங்க கூட்டிட்டீங்களா? வெள்ளிமுத்து, சும்மாவா சொன்ன அவ்வை கிழவி? வெங்கலம், என்னத்தை சொன்ன அவ்வை? வெள்ளிமுத்து, கல்லானே ஆனாலும் கைப்பொருள் ஒன்று உண்டாயின் எல்லோரும் சென்று எதிர்கொள்வர், இல்லானை இல்லாலும் வேண்டால் ஈன்ற தாயும் வேண்டால் செல்லாது அவன் சொல் பாரில் இப்பாரில். அதாவது கல்லுக்கிட்ட காசு இருந்தால் கூட அவங்கள போய் எதிர்கொள்வாங்களாம். பொருள் இல்லாதவரை தன்னுடைய மனைவி ஈன்ற தாய் யாருமே வேண்டான்னு விடுவாங்க. அதுபோல் அவர் என்ன சொன்னாலும் இந்த பாரில் அவர் இந்த உலகத்தில் அவருடைய சொல் செல்லாது அப்படிங்கிறத ஔவையார் சொல்லியிருக்கிறாங்க. வெங்கலம் அதற்கு, போதும் போதும் உங்கள் வேதாந்தம் கலைக்கு உதவாதெல்லாம் கத்திக்கிட்டு விஷயத்துக்கு வாங்க. வெள்ளிமுத்து, கருமம் கருமம், ஒரு வருஷத்துக்கு எத்தனை மாதண்டி? வெங்கலம், 13ங்க. வெள்ளிமுத்து சிரிக்கிறாப்புல, 13 இல்லடி 12. வெங்கலம், அப்புறம்
அதற்கு வெள்ளிமுத்து, விழுப்புரம் ஆகுது போகிறேன்டி. வெங்கலம் பொறுக்கிறேன் பொறுக்கிறேன். வெள்ளிமுத்து அடியே 3000 ஆகுது. வெங்கலம் ஆ என வாயை திறந்தபடி இருக்கிறா. அதற்கு வெள்ளிமுத்து ஐயையோ என்ன பண்ணுவேன், 1000 இப்படின்னா 1,00,000,000,000 என்றால் என்ன ஆகுமோ. வெங்கலம் கோடி எனக்கா கோடி தெரியாது, கோடியும் தெரியும் அதுக்கு மேலேயும் தெரியும். வெள்ளிமுத்து அடி சக்க தெரியுமா எங்கே சொல்லு. வெங்கலம் முந்தாள் மூளை வீட்டு மூக்கன் பொண்டாட்டி கண்ணாத்தா செத்து போனாலே அதுக்கு மோளம் கட்டிக்கிட்டு கூடையில் தூக்கிக்கிட்டு வந்தாங்களே அதாங்க கோடி, எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்கிறான். வெள்ளிமுத்து புத்தேருக்க தெருக்கை வெட்டி உன் தலைமையில் போட்டு மண்ணை வெட்டி அது மேலே கொட்டு. வெங்கலம் அது கிடக்கு, நம்ம பவுனுமவன் இந்த பணத்தை எல்லாம் எப்போ அனுப்புவாங்க. வெள்ளிமுத்து நம்ம பண்ணையார் மச்சு வீட்டு மங்களத்தை கேட்டு முடிச்சுக்கிட்டு அதாவது கல்யாணத்துக்கு மணிக்கு. வெங்கலம் அதுக்கு சொல்ல ஓ அப்படியா, புறப்படுங்க புறப்படுங்க உடனே முடிச்சிருவோம் அப்படின்னு இந்த காட்சியில் முடிச்சிருக்காரு. இதற்கு தொடர்ந்து அடுத்த காட்சியில் போடுற இதை பார்த்து படித்து நீங்கள் வந்து ஒரு பொழுதுபோக்காகவே நீங்கள் இதை வச்சுக்கலாம். தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க. நன்றி.